ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நேரு குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தாங்க. இந்த இன்ஸ்டியூட் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு, என்னென்ன கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வருது, அதுக்கப்புறம் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இந்த இன்ஸ்டியூட்டில் ஆஃபர் பண்ணுறாங்க, அப்புறம் அட்மிஷன் ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத பற்றினா ஃபுல் டீட்டெயில்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்களோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற காலேஜ் பற்றின ரிவ்யூ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். அங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன், இந்த காலேஜ் வந்து எங்கே லொக்கேட் ஆகியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா குனியமுத்தூர், பாலக்காடு ரோட், கோயம்புத்தூரில் தாங்க லொக்கேட் ஆகியிருக்கு. இதை எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா 1968 எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இது வந்து ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டியூட் தாங்க. இந்த காலேஜ் ஏக்ரெடிட்டட் பை NBA நாக்கால் ஆகியிருக்கு, அப்ரோடு பை AICTE, அஃபிலிட்டேட்டட் டு அண்ணா யூனிவர்சிட்டின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு யூஜி, பிஜி அண்ட் டிப்ளமோ கோர்சஸ் இந்த காலேஜில் ஆஃபர் பண்ணிட்டு வராங்களாம். என்ன கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்கிறத பற்றி ஃபுல்லாக பார்ப்போம். பிடெக்கில் பார்த்தீங்கன்னா ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ஆஃபர் பண்ணுறாங்க. பிஎஸ்சியில் ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸ், சயின்ஸ் அண்ட் நர்சிங் ஆஃபர் பண்ணுறாங்க. பிஃபார்ம், பிஆர்க் ஆஃபர் பண்ணுறாங்க. எல்எல்பி ஆஃபர் பண்ணுறாங்க. எல்எல்பி 5 இயர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. எம்பிபிஎஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. எம்டெக் இருக்குது. எம்டெக்லேயே பார்த்தீங்கன்னா அப்ளைட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் சிஸ்டம், விஎல்எஸ்ஐ டிசைன், கம்யூனிகேஷன் அண்ட் சிக்னல் ப்ராசஸிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், சைபர் செக்யூரிட்டி, எலக்ட்ரானிக் டிசைன் டெக்னாலஜி, எனர்ஜி சிஸ்டம், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம், மிஷின் டிசைன், பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ட்ரைவ்ஸ் இது ஆஃபர் பண்ணுறாங்க. எம்ஃபார்மில் ஃபார்மசிட்டிக்ஸ், ஃபார்மகாலஜி, ஃபார்மசி ப்ராக்டிஸ் இது ஆஃபர் பண்ணுறாங்க. எம்பிஏல மார்க்கெட்டிங், ஹெச்ஆர் ஆப்ரேஷன், ஃபினான்ஸ், இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஆஃபர் பண்ணுறாங்க. எம்சி ஆஃபர் பண்ணுறாங்க. ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங் ஆஃபர் பண்ணுறாங்க. ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங்கில் மெக்கானிக்கல் ஸ்ட்ரீமில் ஆஃபர் பண்ணுறாங்க. அப்புறம் டிப்ளமோவில் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் ரேம்ப், சர்வீஸ், அப்புறம் ஃபார்மசி இது ஆஃபர் பண்ணுறாங்க. கோர்ஸுக்கும் எவ்வளோ ஃபீஸ் வருதுங்கிறத பற்றி பார்ப்போம். பிடெக் பார்த்தீங்கன்னா 70,000 ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ், அதுக்கான எலிஜிபிலிட்டி ப்ளஸ் டூ வித் 50% மார்க். நான் சொல்கிறது எல்லாமே ஒரு அப்ராக்சிமேட்டான ஃபீஸ் தாங்க. எம்பிஏக்கு பார்த்தீங்கன்னா 1.58 lakh ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ், அதுக்கான எலிஜிபிலிட்டி கிராஜுவேஷன் வித் 50% மார்க். எம்டெக்டு 65,000 ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ், அதுக்கான எலிஜிபிலிட்டி கிராஜுவேஷன் வித் 60% மார்க். பிபிஏக்கு 65,000 ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ், அதுக்கான எலிஜிபிலிட்டி ப்ளஸ் டூ. பிஎஸ்சிக்கு 75,000 ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ், அதுக்கான எலிஜிபிலிட்டி ப்ளஸ் டூ. பிடெக் லேட்ரலுக்கு 40,000 ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ், அதுக்கான எலிஜிபிலிட்டி டிப்ளமோ. பிஇ லேட்ரலுக்கு 40,000 ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ், அதுக்கான எலிஜிபிலிட்டி டிப்ளமோ. ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஜிம் ஃபெசிலிட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா என்ஜிஐ வந்து நம்பர் ஆஃப் சென்டர்ஸ் இருக்குது. ஃபிசிக்கல் எஜுகேஷன், அப்புறம் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட ஃபிட்னஸை டெவலப் பண்ணுறதுக்கும் காம்படிட்டிவ் ஸ்பிரிட்டை டெவலப் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் ஆகுது. அதுக்கப்புறம் நிறைய அவுட்டோர் ப்ளே கிரவுண்ட்ஸ் இருக்குது. இன்டோர் கோர்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸ் கூட ஸ்டூடெண்ட்ஸ் தேவைக்காக இருக்குங்க. ட்ரான்ஸ்போர்டேஷன் ஃபெசிலிட்டிஸை பொறுத்த வரைக்குமே வந்து ஸ்டாஃப் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு பேத்துக்குமே நியரில் இருக்க பிளேசஸ் டவுன்ஸுக்கெல்லாமே வந்து ட்ரான்ஸ்போர்ட் ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க. கிளாஸ் ரூம்ஸ்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. எல்லா கிளாஸ் ரூம்ஸுமே நிறைய ஸ்பேஷியஸான கிளாஸ் ரூம் தான். அது மட்டும் இல்லாமல் நிறைய டிசைனும் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆடியோ விஷுவலுமே வந்து அங்கே டீச்சிங்க்காக, லெக்சரர்ஸ்க்காக ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க. அப்புறம் ப்ரெசன்டேஷன்ஸும் அங்கே இருக்குதுங்க. அட்மிஷனுக்கான அப்ளிகேஷன் மோட் ஆன்லைன் ஆன் ஆஃப்லைன். அதுக்கப்புறம் ஆல்ரெடி சொன்னேன் என்ன கோர்ஸ் ஆஃபர் பண்ணாங்கன்னா யூஜிபிஜி டிப்ளமோ. இதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பார்த்திங்கன்னா நேஷ்னல் லெவலில் JEE, NEET, CAT, CMAT இருக்குது. ஸ்டேட் லெவலில் பார்த்திங்கன்னா KMAT, KEAM இந்த மாதிரியான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்குங்க. இந்த காலேஜ் பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலோ, ஆர் ஃபர்தரான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு அட்மிஷன் ரிலேட்டடாக வேணும்னாலும், வேறு ஏதாவது காலேஜ் பற்றின ரிவ்யூஸ் வேணும்னாலும் கீழே இருக்க நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் எந்த காலேஜில் உங்களுக்கு அட்மிஷன் வேணும்னாலும் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். இந்த சர்வீஸ் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் பண்ணுறாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.